ஹலோ வணக்கங்க, நான் சிவசங்கரி ஃப்ரம் ஹோப் ஃபவுண்டேஷன். நான் பிஓசி ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எம்எஸ் வேர்டுனுடைய பேசிக்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளுங்க. வாங்க, என்னென்னலாம் இருக்கு, எப்படி அதை ஒர்க் பண்ண போறோம், எப்படி ஓபன் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுதாங்க நம்ம கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ண போறோம், எப்படி ஓபன் பண்ண போறோம், எப்படி சேவ் பண்ண போறோம், எப்படி க்ளோஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஒன் பை ஒன்னா என்னென்ன எப்படி பண்ணலாம், எங்கே போகணும், எப்படி எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். எம்எஸ் வேர்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லேப் ஆர் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணக்குள்ள எங்கே ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். விண்டோஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதில் ஜஸ்ட் ஆல் ப்ரோக்ராம் போயிட்டு கம்ஸ் பாட்டம். ஏன்னா வேர்ட் ஸ்டார்ட் வித் டபிள்யூ, ஸோ த லெட்டர் அப்பியர் இன் பாட்டம். வேர்ட் 2016, this is a one way, or else enna pannalana inga type here to search appdin irukke laya, andha edathila poi word appdi nama type pannomna namba system or laptop la endha version nama install pannirukomo andha version oda namakku varum. edhila number ulle windows la search pannakuliyum same adhe dhaan varum, namba idhila search pannakuliyum namakku appdi dhaan varum. idha vandhuchu laya, na adha click panniten. nammude first window document open agudhu namakku. இதுதான் நம்மளுடைய ஓப்பனிங் பேஜ். நம்மளுடைய எம்எஸ் வேர்ட் ஓப்பன் பண்ணது இதுதான் இருக்கும். இது எல்லாமே இருக்கு இல்லையா, நான் செலக்ட் பண்ணுறேன் இல்லையா, பிளாங்க் டாக்குமெண்ட், டேக் அட் டூ, இதெல்லாம் வந்து வி கால் இட் அஸ் டெம்ப்ளேட்ஸ். இங்கே நம்ம என்ன மாதிரியான டெம்ப்ளேட் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு சஜஸ்டட் சர்ச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஹியர் பிஸ்னஸ், கார்ட்ஸ், ஃப்ளையர்ஸ், லெட்டர்ஸ், எஜுகேஷன், இதில் நமக்கு எந்த மாதிரி நமக்கு வேர்டு ஐ மீன் எந்த மாதிரி டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கு ரிலேட்டடான டெம்ப்ளேட்ஸ் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட், இந்த சைடு இருக்கு இல்லையா ரீசன்ட் அப்படின்னு, இது வந்து நம்ம எந்த என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக அப்படிங்கிறத சொல்கிறது இந்த ரீசன்ட். ஆர்எல்ஸ் நமக்கு இதில் இருக்கிற டாக்குமெண்ட் வேணாம், வேற சம் அதர் லொக்கேஷனில் இருக்கிற டாக்குமெண்ட் வேணும்னா ஓப்பன் அதர் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் நம்ம எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு பிளாங்க் டாக்குமெண்ட் வச்சு தான் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் இந்த பிளாங்க் டாக்குமெண்ட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் பேஜ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைலை புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஹியர் ஃபைலுன்னு இருக்கு இல்லையா, அங்கே போய் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்தோம்னா சேம் சிம்லர் நமக்கு ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணக்குள்ள எப்படி வந்ததோ அந்த டாக்குமெண்ட் நமக்கு ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நான் பிளாங்க் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இப்போ அதை சூஸ் பண்ணல. திஸ் இஸ் அ ஒன் வே. இன்னொரு வே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கீபோர்டு யூஸ் பண்ணி கண்ட்ரோல் என் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது நமக்கு இங்கே என்ன ஆகும், புது டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். தெரியுதா, என்னுடைய இது ஆல்ரெடி இங்கே டாக்குமெண்ட் ஒன்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நான் என்ன பண்ணுறேன், புது டாக்குமெண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்னன்னு சொன்னேன் கண்ட்ரோல் பிளஸ் N கொடுத்தாக்கா எனக்கு இங்கே என்ன ஆகும், கண்ட்ரோல் N நான் கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் N இதை பாருங்கள், டாக்குமெண்ட் 3 ஆல்ரெடி டாக்குமெண்ட் 2 ஒன்று ஓப்பன் ஆச்சு இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்து நமக்கு ஓப்பன் ஆகக்குள்ளே இங்கே இது மாறும், டாக்குமெண்ட் 3 வந்துருச்சா. இப்போது ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், ஒரு நியூ ஃபைல் வேணும்னா நம்ம கண்ட்ரோல் N ஆர் நியூ அப்படின்னு கொடுக்கணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு ஓப்பன். ஓப்பனில் இங்கே பாருங்கள் நம்ம ரீசெண்டாக ஒர்க் பண்ணது, இது எல்லாமே நம்மளோட லொக்கேஷன், ஒன் ட்ரைவ், திஸ் பிசி, ஆட் அ பிளேஸ், ப்ரௌஸ். ப்ரௌஸ்னாக்கா இது இல்லாமல் இன்னும் நம்ம வேறு எந்த லொக்கேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ரௌஸ் அப்படிங்கிற கண்டென்ட். புரியுதா, இதில் எந்த இதில் நம்ம லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். இதில் நான் இப்போ இதில் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் 10 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து என்னுடைய ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கிற பேஜ். ஓகே, இது வந்து ஓப்பனுக்காக உள்ளது. நெக்ஸ்ட் ஒரு ஃபைலை சேவ் பண்ணணும். ஓப்பன்னா என்ன சொன்னேன், கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ, ஆர்எல்ஸ் நம்ம கீபோர்டில் கண்ட்ரோல் ஓவை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த பேஜ் நமக்கு ஐ மீன் நமக்கு எங்கே போகணும், நமக்கு எந்த லொக்கேஷனில் நமக்கு ஃபைல் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஓ பேக். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைலை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மேட்டு, கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ், இது வந்து நம்ம கீபோர்டில் சேவ் பண்ணுறது. ஆர்எல்ஸ் இந்த இடத்துல குவிக் அக்சஸ் பார் இருக்கு இல்லைங்களா, அங்கே பார், இதுதான் என்னுடைய கர்சர் மூவ் ஆகுறது தெரியுதா, இதுதான். இதில் போயிட்டு நம்ம சேவ் கொடுத்தோம்னா எங்கே போய் நம்ம ஃபைல் சேவ் ஆகணும். இப்போது என்னுடைய ஃபைலை திஸ் பிசியில் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஓகேவா, டெஸ்க்டாப்பில் என்னன்னு கொடுக்குறேன்,
MS Word அப்படி நான் கொடுக்கிறேன் டெஸ்க்டாப்ல MS Word அப்படி நான் கொடுக்கிறேன் ஹியர் சேவ் as a டைப் பண்ண இருக்கு பாத்தீங்களா இங்க வந்து நம்ம ஃபைல் வந்து எந்த டைப்ல இருக்கு வேர்ட் டாக்குமெண்டா இருக்கணுமா இல்ல வேர்ட் டெம்ப்ளேட்டா இருக்கணுமா PDF-ஆ இருக்கணுமா வெப் பேஜா இருக்கணுமா ப்ளைன் டெக்ஸ்டா இருக்கணுமா எந்த ஃபார்மட்ல நமக்கு வேணும் அப்படிங்கறது நம்ம சாய்ஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நம்ம டாக்குமெண்ட் நார்மல் டெக்ஸ்ட் ஃபார்மட்ல தான் நான் சேவ் பண்ண போறேன் சோ அது வேர்ட் டாக்குமெண்டாவே இருக்கட்டும் go to save ஓகேவா இப்போ நம்மளோடது டெஸ்க்டாப்ல இருக்கான்னு பார்க்கலாமா இஸ் சாரி இதுல நிறைய கண்டென்ட் இருக்கு உங்களுக்கு நான் MS Word மட்டும் எடுத்து காட்டுறேன் இருக்கு பாத்தீங்களா இதுதான் நம்ம டைப் பண்ண டாக்குமெண்ட் வந்துருச்சா ரைட் இது ஒரு மெத்தட் ஆர் எல்ஸ் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படினாக்க ஃபைல்ல போய்ட்டு ஜஸ்ட் சேவ் அப்படினு கொடுத்தாலும் நமக்கு என்ன ஆகும் ஃபைல் வந்து சேவ் ஆகும் ஷார்ட்கட் சிஸ்டம் மூலமா நம்மளுடைய கீபோர்ட் மூலமா நம்ம சேவ் பண்ணனும்னா பிரஸ் கண்ட்ரோல் எஸ் இப்போ ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட்னா alt F4 இது வந்து நம்மளுடைய ஷார்ட்கட் ஆர் எல்ஸ் ஃபைல்ல போயிட்டு க்ளோஸ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அத கொடுத்தா நமக்கு என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா ஃபைல் க்ளோஸ் ஆயிடும் சேவ் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க ஃபைல்ல போயிட்டு என்ன கொடுக்கறேன் க்ளோஸ் அப்படினு கொடுத்தது என்னோட ஃபைல் இங்க என்ன ஆயிடுச்சு க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஒரு ஃபைலை எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் எப்படி நம்ம கிரியேட் பண்றோம் எப்படி நம்ம வந்து ஓபன் பண்றோம் எங்க நம்ம போய் சேவ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தோம் இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் நம்ம ஒரு நம்மளுடைய ஒரு டாக்குமெண்ட் இன்னும் சூப்பரா ரெடி பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கு எப்படிலாம் அதை யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ